வணக்கம். யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் பிரைடி கிறிஸ்து ராஜா, செலஸ்டின் அஜிதா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். உயிர்த்தழுவது ஆன்மீக உடலே, எமது அழிந்து போகின்ற உடல் அல்ல. யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர். சமூக பொருளாதார அரசியல் மோதல்களை தவிர்த்து சமுதாய நட்பை கட்டியெழுப்ப திருத்தந்தை அழைப்பு. கத்தோலிக்க மக்களின் வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் மடுத்து தலத்தின் ஆடித் திருவிழா மிகவும் பக்திபூர்வமான முறையில் நடைபெற்றது. ஆரோப்பணம் சிறுவர் இல்லத்திற்கு புதிய இயக்குனர். விரிவான செய்திகள். கிறிஸ்தவர்களின் உடலை தகனம் செய்தல் பற்றிய திரு அவையின் படிப்பினைகள் குறித்து யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் திரு ஜெபரட்னம் அடிகளார் கடந்த ஞாயிறு யாழ் மறை மாவட்ட ஆயரில்ல சிற்றாலயத்தில் இடம்பெற்ற திருப்பலி மறையுறையில் விளக்கமளித்தார். தற்போதைய சூழ்நிலையில் கொரோனா வைரஸ் நோயினால் இறக்கின்றவர்களின் உடல்கள் தகனம் செய்யப்பட்டு அஸ்திகள் வழங்கப்படுகின்ற நிலையில் இது பற்றிய திரு அவையின் நிலைப்பாட்டை இறைமக்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார். திரு அவை நீண்ட காலமாக இறக்கின்ற நம்பிக்கையாளர்களின் உடல்கள் தகனம் செய்யப்படக்கூடாது என்றும் அவை அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டையே கொண்டிருந்தது. ஆயினும் காலப்போக்கில் இறைவார்த்தையின் ஒளியிலும் தூய ஆவியாரின் வழிநடத்தலிலும் திரு அவை உயிர்த்தெழுகின்ற எமது உடல் எமது ஆன்மீக உடலே அன்றி அழிந்து போகின்ற உடல் அல்ல என்று கற்பித்தது. எனினும் கடந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் திரு அவை தொற்று நோய் போன்றவற்றால் இறக்கின்றவர்களை மட்டுமே தகனம் செய்யலாம் என்றும் ஏனையவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் கூறியது. ஆனால் 1963 ஆண்டின் பின்னர் கிறிஸ்தவர்கள் இறந்தவர்களின் உடல்களை தகனம் செய்வதற்கு எவ்வித தடையும் இல்லை என்று அறிவித்தது. அதேவேளையில் தகனம் செய்யப்பட்ட உடல்களின் அஸ்திகளுக்கு உடல்களுக்கு செய்யப்படுவது போன்ற அதே மரியாதையும் மாண்பும் கொடுக்கப்பட்டு அடக்கச் சடங்குகள் நடாத்தப்பட்டு அவை சுயமகாலையில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று கண்டிப்பாக கட்டளையிட்டது. அஸ்திகளை வீடுகளில் காட்சி பொருளாக வைத்திருப்பதோ அல்லது பலர் பிரித்தெடுத்து வைத்திருப்பதோ தவறானது என்றும் திரு அவை கற்பிக்கின்றது. தூயாவியாரின் ஆலயங்களாக கிறிஸ்துவின் மறையுடலின் பங்காளிகளாக வாழ்கின்ற இறைமக்களாகிய எமது உடல்கள் நாம் எப்படியான நிலையிலும் அடக்கம் செய்யப்பட்டாலும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் விளைவாக ஒரு நாள் உயிர்த்தெழும் என்ற நம்பிக்கையோடு நாம் எப்போதும் வாழ வேண்டும் என்பதை திரு அவை தொடர்ந்து வலியுறுத்துகிறது என்றும் குறுமுதல்வர் குறிப்பிட்டார். திரு அவையில் வரலாற்றில் எரித்து சாம்பலாக்கப்பட்ட பல மறைசாட்சியர் இன்று புனிதர்களாக மோட்ச ராஜ்யத்தில் மகிழ்ந்திருப்பதையும் குறுமுதல்வர் சுட்டிக்காட்டினார். சமுதாய பொருளாதார மற்றும் அரசியல் சூழல்களில் மோதல்கள் இடம்பெறும் இத்தருணத்தில் உரையாடலையும் நட்பையும் கட்டியெழுப்பும் தீவிரமான துணிவுள்ள முயற்சிகளில் ஆண்களும் பெண்களும் ஈடுபடவும் பகைமைக்கும் போருக்கும் இடம்பெறாத வண்ணம் அவர்கள் உதவிக்கரங்கள் நீட்டவும் நாம் இறைவேண்டல் செய்வோமாக என்ற விண்ணப்பத்தை திருத்தந்தை விடுத்துள்ளார். ஒவ்வொரு மாதமும் திருத்தந்தை வெளியிடும் இறைவேண்டல் கருத்துக்களை த பாப் வீடியோ என்ற காணொலியின் வழியே வெளியிட்டு வரும் திருத்தந்தையின் திருத்தூது இறைவேண்டல் பணிக்குழு ஜூலை மாதத்திற்கென திருத்தந்தை விடுத்துள்ள இறைவேண்டல் கருத்தை June 30 இப்புதனன்று வெளியிட்டது. அரசுகளும் அடிப்படைவாத குழுக்களும் மேற்கொள்ளும் தாக்குதல்களும் மோதல்களும் காட்டப்படும் இந்த காணொளி தொகுப்பில் சாதாரண எளிய மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக ஆதரவாக செயல்படும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த காட்சிகளின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இஸ்பானிய மொழியில் வழங்கும் கருத்துக்களில் நண்பர்களை கண்டவர்கள் புதையலை கண்டவர்கள் போன்றவர்கள் என்ற விபிலிய வார்த்தையை குறிப்பிட்டு நாம் அனைவரும் இணைந்து நலமுடன் வாழ்வதற்கு நமது நண்பர்கள் குழுக்களை தாண்டி சமுதாய நட்பை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அழைப்பை விடுத்தார். மேலும் மிகவும் வறுமைப்பட்ட நலிவுற்ற மனிதர்களோடு நிகழும் சந்திப்பு புதுப்பிக்கப்பட வேண்டும். நம்மை அழிவுக்கு உள்ளாக்கும் சமுதாய பகைமையிலிருந்து விலகிச் செல்ல வேண்டும். இன்றைய சமுதாயம் அரசியல் மற்றும் ஊடகம் எதிரிகளை உருவாக்கி அவர்களை வெற்றி கொள்ளும் விளையாட்டை நடத்தி வரும் வேளையில் சந்திப்பையும் நட்பையும் வளர்ப்பது எளிதல்ல. உலக ஜதார்த்தங்களை புதிய வழியில் காண்பதற்கு உரையாடல் சிறந்ததொரு பாதை. சமுதாய பொருளாதார மற்றும் அரசியல் சூழல்களில் மோதல்கள் இடம்பெறும் இத்தருணத்தில் உரையாடலையும் நட்பையும் கட்டியெழுப்பும் தீவிரமான துணிவுள்ள முயற்சிகளில்
ஆண்களும் பெண்களும் ஈடுபடவும் பகைமைக்கும் போருக்கும் இடம் தராத வண்ணம் அவர்கள் உதவிக்கரங்கள் நீட்டவும் நாம் இறைவேண்டல் செய்வோமாக என்ற அழைப்பையும் விடுத்தார். போர்தோவின் திருக்குடும்ப கன்னியர் துறவர சபையைச் சார்ந்த அருட் சகோதரி ஜெயநாயகி சபமாலை அவர்கள் 28/6/2021 அன்று இறைவனடி சேர்ந்தார். 1985 ஆண்டில் முதலாவது துறவர வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு 37 வருடங்களாக இறைப்பணியாற்றிய அருட் சகோதரி ஜாழ் மறை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் பணியாற்றியதுடன் கல்வி பணியிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். அன்னாரின் பணிவாழ்வுக்காக இறைவனுக்கு நன்றி கூறி அவரின் ஆன்மா இறைவனில் அமைதி பெற மன்றாடுவோம். கத்தோலிக்க மக்களின் வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் மடு திருத்தலத்தின் ஆடி திருவிழா July 2 வெள்ளிக்கிழமை மிகவும் பக்திபூர்வமான முறையில் நடைபெற்றது. 23 கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு ஆடி 1 நற்கருணை ஆராதனை இடம்பெற்றதோடு 2 திருவிழா திருப்பலி மருதமிடு அன்னையின் திருச்சொருரூப ஆசையுடன் நிறைவு பெற்றது. மன்னார் மறைமாவட்ட ஆயர் அருட்கலாநிதி இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற திருத்தல திருவிழாவில் கொழும்பு மறைமாவட்ட துணை ஆயர் அருட்கலாநிதி அன்றன் ரஞ்சித் பிள்ளைநாயகம் ஆண்டகை தலைமையேற்று திருநாள் திருப்பலியை ஒப்புக் கொடுத்தார். குறித்த திருவிழாவில் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் இத்திருத்தலத்தில் ஒன்று கூடி அன்னையின் ஆசி பெற்று செல்லுகின்றமை வளமை. தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள COVID-19 தொற்று காரணமாக வெளி மாவட்ட யாத்திரிகர்கள் மருதமிடு திருவிழாவிற்கு வருகை தருவது தவிர்க்கப்பட்டதுடன் திருவிழா திருப்பலி மக்களுக்கு நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைத்தளங்களினூடாகவும் உலகின் பல்வேறு இடங்களிலும் உள்ள அன்னையின் பக்தர்கள் இதில் இணைந்து அன்னையின் பரிந்துரையுடன் கூடிய ஆசிரை பெற்றுக்கொண்டார்கள். திருத்தூதர் புனித தோமாவின் திருவிழா July 3 கொண்டாடப்பட்டது. இந்நாளில் தனது பெயர் கொண்ட புனிதரின் விழாவிலே மகளும் எமது ஜாழ் மறை மாவட்ட ஓய்வுநிலை ஆயர் பேரன்பிற்குரிய பேரருட்கலாநிதி தோமஸ் சவுந்தரநாயகம் ஆண்டகை அவர்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதில் முனைப்புடன் திகழ்ந்த புனித தோமையாரை போல் எமது ஆண்டகை அவர்களும் பல இன்னல்கள் நிறைந்த தனது மேய்ப்பு பணி காலத்திலேயே மன்னார் யாழ்ப்பாணம் ஆகிய மறை மாவட்டங்களை விசுவாசம் தளராமல் வழிநடத்தியதோடு மட்டுமல்லாமல் இறை மக்கள் மத்தியிலும் விசுவாசத்தை ஆழப்படுத்தினார். ஆண்டகையின் ஓய்வு காலம் புனித தோமாவின் பெருந்துரையால் சிறக்க இறைவனை வேண்டுகின்றோம். ஜாழ் திருமறை கலாமன்றத்தின் ஏற்பாட்டில் சமாதானத்திற்கும் நல்லிணக்கத்திற்குமான பணியகத்தின் அனுசரணையுடன் 1 உலருணவு பொருட்கள் COVID-19 பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டன. கொரோனா பேரிடர் காலத்தில் அன்றாடம் தொழில் செய்பவர்கள் தமது தொழிலை மேற்கொள்ள முடியாமல் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் இந்நேரத்தில் சமூக மட்டத்தில் இயங்கும் பல அமைப்புகளும் இந்நிவாரணப் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் ஜாழ் திருமறை கலாமன்றம் மன்றத்தின் இயக்குனர் அருட்கலாநிதி நீ மரிய சேவியர் அடிகளாரின் 59 குருத்துவ தினத்தினை முன்னிட்டு தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு உலர் உணவு பொருட்களையும் குழந்தைகளுக்கான பால்மா பெட்டிகளையும் இச்செயற்திட்டத்தின் ஊடாக வழங்கியுள்ளது. கிளிநொச்சி உருத்திரபுரத்தில் அமைந்துள்ள ஆரோபணம் சிறுவர் இல்லத்தின் புதிய இயக்குநராக அருட்திரு எமில் போல் அடிகளார் பணிப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். 17/6/2021 வியாழக்கிழமை அன்று ஆரோபணம் சிறுவரில்லத்தில் நடைபெற்ற நிகழ்வில் ஜாழ் மறை மாவட்ட குருமுதல்வர் அருட்திரு ஜெபரட்னம் அடிகளார் முன்னிலையில் இப்பொறுப்பை இவர் ஏற்றுக்கொண்டார். மட்டக்களப்பு மறை மாவட்டத்தில் COVID-19 பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகளை மறை மாவட்டத்தில் இயங்கி வரும் பல்வேறு அமைப்பினரும் முன்னெடுத்து வருகின்றனர். அருட்தந்தையர்கள் துறவர சபையினர் பல்வேறுபட்ட பக்தி சபையினர் கரிதாஸ் எகட் நிறுவனத்தினர் ஆகியோரும் ஒருங்கிணைந்து மேற்கொண்டு வரும் இந்நிவாரணப் பணியில் வாழ்வாதாரத்தை இழந்து COVID-19 பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட பல நூற்றுக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருகின்றனர். சுவிஸ் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இறை மக்கள் வருடந்தோறும் கொண்டாடும் கருப்பு மாதா திருவிழா சுவிட்சர்லாந்தின் புகழ்நிறை திருத்தலமாகிய அயன்சீல்டன் கருப்பு மாதா பதியில் கடந்த 26/2021 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இத்திருவிழா திருப்பலியை ரோமையில் அறநிறை இறையியலில் கலாநிதி பட்டத்தை நிறைவு செய்த ஜாழ் மறை மாவட்ட அருட்பணியாளர் ரவிராஜ் தலைமையேற்று ஒப்புக் கொடுக்க ரோமையில் திரு அவையின் சட்டவியலில் கலாநிதி பட்டப்படிப்பை மேற்கொள்ளும் மன்னார் மறை மாவட்ட அருட்பணியாளர் பிரான்சிஸ் மெரிடிகோல் கூட்டுப்பலியில் இணைந்து கொண்டார்.
அத்தோடு இத்திருவிழா திருப்பலியை இணைந்து நிறைவேற்றிய சுவிஸ் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் இயக்குனர் அருட்பணியாளர் சுசைதாசன் டக்ளஸ் மில்டன் லோகு இவ்விழாவின் ஏற்பாடுகள் அனைத்தையும் நெறிப்படுத்தியிருந்தார். வழக்கமாக சுவிஸ்தேசம் முழுவதிலிருந்தும் பல நூற்றுக்கணக்கான தமிழ் மக்கள் இவ்விழாவில் பங்கேற்பதுண்டு. இருப்பினும் இவரிடம் மகுடனுண்ணி COVID-19 தடுப்பு சுவிஸ் அரசாங்கத்தின் சட்ட ஒழுங்கின்படி பணியகங்களின் செயற்குழு பணியாளர்கள் 100 பேரின் பங்கேற்பில் கருப்பு மாதா திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்வாரத்தில் கொண்டாடப்படுகின்ற விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும். ஜூலை மாதம் 4ஆம் தேதி ஞாயிறு லுஸ்தானியா நகர் புனித எலிசபெத் நினைவு நாள். ஜூலை மாதம் 5ஆம் தேதி திங்கள் மறைப்பணியாளர் புனித அந்தோனி மரியஸ் செக்கரியா நினைவு நாள். ஜூலை மாதம் 6ஆம் தேதி செவ்வாய் கன்னியும் மறைசாட்சியுமாகிய புனித மரிய குரட்சி நினைவு நாள். ஜூலை மாதம் 9ஆம் தேதி வெள்ளி மறைசாட்சியர் புனிதர்கள் அகஸ்டின் ஜாவோ ரோங்கு தோழர்கள் நினைவு நாள். இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டு சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி பெறுவோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயிர் தழுவது ஆன்மீக உடலே, எமது அழிந்து போகின்ற உடல் அல்ல. ஜாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர். சமூக பொருளாதார அரசியல் மோதல்களை தவிர்த்து சமுதாய நட்பை கட்டியெழுப்ப திருத்தந்தை அழைப்பு. கத்தோலிக்க மக்களின் வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் மடுத்து தலத்தின் ஆடி திருவிழா மிகவும் பக்திபூர்வமான முறையில் நடைபெற்றது. ஆரோப்பணம் சிறுவர் இல்லத்திற்கு புதிய இயக்குனர். இத்துடன் யாழ் மறை அலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் பிரைடி கிறிஸ்துராஜா, செலஸ்டின் அஜிதா.